ஏய் இங்க தாதா கிங் டைகர் முத்துவேல் பாண்டியன் நம்ம கிட்ட பேச்சே கிடையாது. வழக்கம் போல நம்ம டெக்னிக்கை கையில் எடுத்துட வேண்டியதுதான். யாருக்கு தெரியாம பெல் அடிச்சுட்டு ஒளிஞ்சுக்கலாம். பெல்லு கம்பிய காணுமே, இந்த சண்முக பையன் எங்க வச்சான்னு தெரியலையே. இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? அதுவா, நானு இந்த ஏழை கைவன் மாதிரி அங்க மீனா பாடம் எடுத்துட்டு இருக்கு, நான் இங்க நின்னு கேட்டுட்டு இருக்கேன். அத்தா, அது ஏழை கைவன் இல்ல, ஏகலைவன். ஏய், உனக்கு எப்படி இதெல்லாம் தெரியும்? அதெல்லாம் மீனாமா சொல்லி கொடுக்கறத காதால கேட்டுதான் தெரிஞ்சுகிட்டேன். அப்போ நீயும் ஏழை கைவன் தானா? இல்லாத்தா, நான் ஏழை கழவன். ஏய், வர வர பேசுறதுல என்ன விட மிஞ்சிட்டு போறடா நீ. இதெல்லாம் நல்லது கிடையாது சண்முகம். அத்தா, உங்களை மிஞ்ச முடியுமா? டேய் சண்முகம், ஓவரா என்ன புகழாதடா. அப்புறம் இந்த இந்த பெல் அடிக்கிற கம்பி ஒண்ணு வச்சிருப்பியா, அது எங்க? அடிச்சிட்டு ஓடி போய் ஒளிஞ்சுக்குவா, அப்புறம் மீனம்மா வந்து என்ன திட்டுவாங்க. அதுதானே உங்க பிளானு? இப்படி எல்லாம் நடக்கணும் தெரிஞ்சுக்கிட்டு தான் அத மீனம்மா எடுத்து வச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். போறேன் வேலைய பார்ப்போ. எப்படி நேரம் ஆகும் தெரியலையே. எப்ப பெல் அடிச்சு எப்ப நான் இந்த விஷயத்தை பேசுறது? கம்பி வந்துருச்சா? நடத்துங்க நடத்துங்க, உங்களை எல்லாம் அப்புறம் கவனிச்சுக்கிறேன். பசங்களோட படிப்பு எந்த காரணத்துக்காகவும் பாதிக்கப்படக்கூடாது, அதனால தான் அப்படி செஞ்ச. பரவாயில்ல மீனா, இதுல என்ன இருக்கு? நீ கரெக்டா தான் செஞ்சிருக்க. நான் தான் ஏதோ அவசரத்துல அப்பப்ப பெல் அடிச்சு விட்டுருவேன். ஆனா இனிமே நான் அப்படி பண்ண மாட்டேன். பிள்ளைகளோட படிப்பு விஷயமாச்சே. ஆமா பாட்டி. மீனா, உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேச வந்தேன். எது பாட்டி? இந்த காக்கா சாப்பாட பத்தியா? ஏன் பாட்டி இப்படி பண்ணீங்க? என்ன மன்னிச்சிரு மீனா, எனக்கு வேற வழி தெரியல. அதான் காக்காக்கு சாப்பாடு வைக்க போறேன்னு சொல்லி குட்டி மீனாவை கூப்பிட்டு சாப்பாடு கொடுத்து அனுப்பிச்சேன். போங்க பாட்டி, இதுக்கு நீங்க சாப்பாடு கொடுத்து விடாமலே இருந்திருக்கலாம். ஐயோ, போச்சுக்காதரா தங்கம். இப்போ இதனாலதானே கஸ்தூரி உன் பக்கம் சாஞ்சிருக்கா? ஆமா, அன்னைக்கு சாப்பிட்டுட்டு இருந்தப்போ நேரா வீட்டுக்கே வந்துட்டாங்க. நானும் நினைச்சிட்டு இருந்தேன் இதெல்லாம் அவங்களுக்கு தெரிஞ்சுதான் நடக்குதுன்னு. ஆனா அவங்க கொஞ்சம் கூட கோவப்படாம அவ்வளவு ஸ்வீட்டா பேசிட்டு, அம்மா மாதிரி உனக்கு என்ன வேணும்னாலும் கேளு, நான் உனக்கு பண்ணி கொடுத்து விடுறேன்னு சொன்னாங்க பாட்டி. யாரு அவ? என் பொண்ணாச்சே, அப்படிதான் இருப்பா. குணத்துல அவ குழந்தை மாதிரி, எதையுமே மனசுல வச்சுக்க மாட்டா. பாட்டி,
நீங்க அவங்களுக்கு தெரியாம கொடுத்து விட்டுருக்க வேண்டாம் பாட்டி. அவங்க கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிருந்தா அவங்களே மனசார செஞ்சு கொடுத்து விட்டுருப்பாங்க. எனக்கு தெரியுமா, ஆனா அவ என் மருமகனுக்கு பயந்துட்டு எங்க பண்ணாம விட்டுருவாளோன்னு எனக்கு பயமா இருந்துச்சு. இது எல்லாத்துக்கும் மேல நீயும் குட்டி மீனாவும் பசி தாங்க மாட்டீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். அது என்னமோ உண்மைதான் பாட்டி. குட்டி ஒவ்வொரு தடவையும் சாப்பாடு எடுத்துட்டு வர லேட் ஆகும் போது அப்படியே பசி வயித்த கிள்ளிருது. கஸ்தூரிய உங்க நிலைமைய புரிஞ்சுகிட்டு அவளே அவ கையால உங்களுக்கு சமைச்சு குடுக்கறத பாக்கும் போது எனக்கு அம்பிட்டு சந்தோஷமா இருக்கு. அதே மாதிரி ரேவதியும் கஸ்தூரியும் ஒன்னாகிறத பாக்கணும்னு எனக்கு ஆசையா இருக்குமா. அது உன்னால மட்டும்தான் முடியும் மீனா. அதுக்காக தான் உன்னை பார்க்க வந்தேன். ஆமா பாட்டி, ஒவ்வொரு தடவையும் நாம ட்ரை பண்ணி ட்ரை பண்ணி அவங்கள சேர்த்து வைக்க முடியாமலே போயிருச்சு. ஆனா இந்த தடவை எப்படியாவது சேர்த்து வச்சிடணும். இதோ தேவி வந்துட்டாமா. நானும் பாட்டியும் சேர்ந்து ஒரு பிளான் போட்டு வச்சிருக்கோம். ஆனா அது உன்னோட ஹெல்ப் இருந்தாதான் பண்ண முடியும். நீ என்ன பண்ற, உங்க அம்மாவை கூட்டிக்கிட்டு நேரா அம்மன் கோயிலுக்கு வந்துரு. அப்புறம் அங்க சொல்றீங்க, நான் பண்றேன். ஆனா இதெல்லாம் அவ்வளவு ஈஸியா நடந்துரும்னு நீங்க நினைக்கிறீங்களா? தேவி, முயற்சி பண்றது நம்மளோட கடமை, மத்ததெல்லாம் அந்த ஆத்தா பாத்துக்குவா. இங்க பாரு, நீ எதை பத்தியும் யோசிக்காம மீனா சொன்னதை மட்டும் செய். சரி பாட்டி. முடிஞ்ச வரைக்கும் நீ ரேவதிய உங்க அப்பாவுக்கும் உங்க அண்ணனுக்கும் தெரியாம கூட்டிட்டு வர வழிய பாரு. புரிஞ்சுதா? புரியுது பாட்டி, ஆனா கொஞ்சம் பயமா இருக்கு.